ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवं उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकनो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिपुडैसूडयुत्तियन् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெண்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொளோ கண்குளிர காணு நாளே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்ததே சிகனார் விளங்கட்கும் என் மனதிலென்றும் அடித்தளமாயிரம் பாதுகா சகஸ்திரம் நிகமாந்த மகாதேசிகனின் அற்புதமான அனுபவங்கள் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். வராக பத்ததி திருவடித்துகள் படலம் இன்று 371 பாசுரம். 380 பாசுரங்களுடன் இந்த பகுதி முடிகிறது. வராக பத்ததி திருவடித்துறள் படலம் 371. ஏற்கனவே நாம் 20 பாசுரங்களை இந்த பகுதியிலே பார்த்திருக்கிறோம். 30 பாசுரங்கள் இந்த பகுதியிலே இருக்கிறது. பாதுகையே யந்திராணம் திரிகின்ற வேளை மோது புயலாய் வருவாய் உண்மீது தூசு போகின்ற என் பிராணவாயுனை துடைக்கும் பேரதனை பெறுகின்ற பக்கியமே அருள பாதுகையே என் பிராணம் திரிகின்ற வேளை மோது புயலாய் வருவாய் உண்மீது தூசு போகின்ற என் பிராணவாயுனை துடைக்கும் பேரதனை பெறுகின்ற பாக்கியமே அருள்க. பாதுகாதேவியை பார்த்திருக்கிறார். அந்திம காலம் வரும்பொழுது தாமதமில்லாமல் வர வேண்டும் என்கிறார். இந்திரியங்கள் மனசிலும் மனசு பிராணனிலும் பிராணன் பூத சூக்ஷ்மங்களிலும் அடங்கிவிடும். பிறகு எதுவுமே இருக்காது, உணர்வு இருக்காது. அதற்கு முன்னாலே நீ வர வேண்டும். அப்படி வரும்பொழுது உன்னே தூசு படியும். அந்த தூசை என்னுடைய பிராணவாயு துடைக்க வேண்டும். கடைசி வரை நான் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிறார். கடைசி வரை கைங்கரியம் செய்ய வேண்டும். அன்டிபலாஸ்ட் கடைசி வரை கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிறார். எனக்கு உணர்வுகள் இருந்தால், இந்திரியங்கள் இருந்தால் அந்த படிந்த தோசை கண்ணாலே பார்ப்பேன், கையாலே தொடுவேன், மூக்காலே முகர்வேன், வாயாலே நமகா என்று சொல்லி பணிவேன், மனசால் தியானம் செய்வேன் என்கிறார். வாயவனை அல்லாது வாழ்த்தாது கையலகம் தாயவனை அல்லாது தாம் தொழா பெய்மொழி நெஞ்சு ஊனாக உண்டான் ஒரு ஒரு பேரல்லால் காணாக்கன் ஏலா செவி என்பது போல இந்த பாதுகையை நான் வணங்குவேன் என்று சொல்லி அந்திம ஆசையை பிரார்த்திக்கிறார். 372 கௌதமரின் சாபத்தால் கல்லானால கலிகையே காகுத்தன் பாதுகையே உன் தூசு பட்டதனால் கௌதமரின் சாபத்தால் கல்லானால கலிகையே காகுத்தன் பாதுகையே உன் தூசு பட்டதனால் கற்புக்கரசிகளின் வரிசையதில் முன் நின்றாள் கற்புக்கரசிகளின் வரிசையதில் முன் நின்றாள் கண்டே யுகந்தார்கள் கனகத்து முனிவரெல்லாம் கண்டே உகந்தார்கள் கனகத்து முனிவரெல்லாம் கௌதமரின் சாபத்தால் கல்லானால் அகழ்வியே காகுத்தான் பாதுகையே உன் தூசு பட்டதனால் கற்புக்கரசிகளின் வரிசையதில் முன் நின்றாள் தூசு படிந்தவள் மாசில்லால் ஆனாள் அவளே அகழியை குற்றமில்லாதவள் எதுவும் செய்யாமல் கல்லால் கிடந்தாள்
கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எதுவும் இல்லை. அந்த பாபமும் சாபமும் நீங்கி விட்டது. பச்சகன்யா ஸ்மரணிக்கு மகாபாதகன் ஆசனம் என்று அகல்யா, கௌதவி, அகல்யா, திரௌபதி, தாரா, மண்டோதரி, சீதா என்ற அந்த வரிசையிலே எண்ணத்தக்கவள் ஆனாள். காரணம் அந்த தூசியினுடைய மகிமின்னு சொல்கிறார். ஆகையாலே பாதுகையின் தூசுக்கு பவித்திரத்தை அருளக்கூடிய சக்தி உண்டு என்பதை அகலிகை சாபத்தின் நீக்கத்தின் மூலம் காட்டுகிறார். 373 அடுத்தது பாதுகையே விரைவாய் நின்பதூசு கிளம்புவதால் பாதுகையே விரைவாய் நின்பதூசு கிளம்புவதல் பனிமூட்டம் போல மிகுகிறது பவக்கடலை தூக்கும் வேகத்தை பெறுவதனால் நின்பலத்தை காண்கின்றேன் பாதுகையே கண்ணன் அவன் கருணையுடன் பாதுகையே விரைவாயின் பதத்தூசு கிளம்புவதல் பனிமூட்டம் போல மிகுகிறது பவக்கடலை தூக்கும் வேகத்தை பெறுவதனால் நிம்பலத்தை காண்கின்றேன் பாதுகையே கண்ணனவன் கருணையுடன். சர்வதர்மான் பரித்திய மாம் ஏக்கம் சரணம் என்று சொன்ன காரணம் இப்போதான் புரிகிறது. விரைவாயின் பதத்தூசு கிளம்புவதால் பனிமூட்டம் போல மிகுகிறது பலக்கடலை தூக்கும் வேகத்தை பெறுவதனால் இந்த தூசு என்ன செய்கிறதா, வேகமாக பாதுகை வருவதனாலே தூசு அதிகமாக வருகிறது. அது சம்சாரக் கடலையே தூத்து விடும் அளவுக்கு பலத்தை பெற்றிருக்கிறது. எனவே நிச்சயமாக சம்சாரக் கடல் வற்றிவிடும் என்கிறார் பாதுகையுடைய பெருமை. இது யாக சம்ரட்சணத்துக்கு ராமனை விஸ்வாமித்தர் அழைத்துக் கொண்டு போன போது என்று அனுபவிக்கிறார்கள். அதனால் இது வேகம் அதிகமாகிறது. முனிவருக்கும் வேகம், இளங்காலைகள் இவளுக்கும் வேகம். 374 அடுத்தது ஐந்தாயுதங்களும் மணி அணியாகவே அரங்கன வண்ணிடுகிறான் எதிரிகளை வென்றிட எழுகின்ற தோழியே நடுக்கத்தை ஊட்டிட தொழுகின்றனை வரும் அடக்கமாய் உண்மையே. ஐந்தாயுதங்களும் அணி அணியாகவே அரங்கனவன் எழுகிறான் எதிரிகளை வென்றிட எழுகின்ற தோழியே நடுக்கத்தை ஊட்டிட தொழுகின்றார் அனைவரும் அடக்கமாய் உண்மையே. பாதுகையின் தூளிகள் எதிரையும் அழிக்கிறது. அதனால் எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்களும் மற்ற ஆயுதங்களும் அணிகளாக இருக்கிறது. அணி அணியாக இருக்கிறது, ஆனால் அணியாகவே இருக்கிறது என்று ஆயுதங்களை விட வன்மையான கூர்மையான விரைவான பயனை தருகிறது இந்த தூசுகள் என்று சொல்லுவார். ஐந்து ஆயுதங்களும் மணி அணியாதவே அரங்கனவன் எழுகிறான் எதிரிகளை வென்றிட எழுகின்ற தூளியே நடுக்கத்தை ஒட்டிட தொழுகின்றார் அனைவரும் அடக்கமாய் உண்மையே. எனவே இங்கே ஆயுதங்கள் எல்லாம் அலங்காரமாக்கப்படும் அளவுக்கு பாதுகையின் தூசு பலமாக இருக்கிறது என்று 374 பேசுகிறார். 375 பாதுகையே நின் தூசி பட்டதனல் அகலிகையும் பத்தினியாய் மாறியவள் பதியையே அடைந்திட்ட கேதனர்கள் தாமோ தூசி மகிமையதால் பாதகமே தீர்ந்து பரம நடிப்படுகின்ற பாதுகையே நின் தூசி பட்டதினால் அகலிகையும் பத்தினியாய் மாறியவள் அடுங்கிட்டால் கடினமான பெண், கல்லான பெண், சாபத்தாலே பாதிக்கப்பட்ட பெண், தூசு எண்ணக்கூடிய மென்மையான ஒரு பதார்த்தம், ஒரு பொருள் அகலியனுடைய அந்த பாவத்தை எல்லாம் போக்கி பத்தினியாய் மாற்றுகிறது, பதியும் அடைகிறாள். எனவே அகலிகை போலவே சேதனைகளும் அல்பமான எண்ணங்களையும் கீழான உணர்வுகளையும் விட்டுவிட்டு இந்த தூசியை அடைந்தால் பாதகங்கள் தீர்ந்து
பாவனமாக ஆவார்கள் என்ற ஒரு உறுதி இங்கே உதாரணத்தோடு நிரூபிக்கப்படுகிறது. 375 பாசுரத்திலே பொதுவாகவே பாதுகாச கஷ்டத்திலே எல்லா பத்ததிகளுமே 32 பத்ததிகள் இதிலே எல்லா பத்ததிகளிலுமே இந்த அகலிகை சாப விமோசனம் குறிப்பிடப்படுகிறது. அது குறிப்பிடப்படாமல் பாதுகையை சொல்ல முடியாது, பாதுகை தூசை சொல்ல முடியாது. 375 பார்த்தோம். 376 பாசுரம் ராமனை எண்ணுந்தோறும் கோசிக முனிவர் எல்லாம் ராமனின் பாதத்தூளிப்பட்டதால் துளித்த மாதின் சரிதத்தை விளக்கும் தண்ட காரண்யுகப்பர் என்றும் விடியலும் விடியலாகும் விந்தையாம் சரிதம் ஒன்றோ ராமனை எண்ணும் தோறும் கோசிக முனிவரில்லாம் ராமனின் பாதத்தூளி பட்டதால் துளித்த மாதின் சரிதத்தை விளக்கும் தண்ட காரண்யுகப்பர் என்றும் விடியலும் விடியலாகும் விந்தையா சரிதமன்றோ. அற்புதம் என்னவென்றால் சரித்திரம் நடந்தது விடியற்காலைதான். அகலிகை வாழ்வு இருந்து போனதும் விடியலில்தான். மறுபடியும் அந்த விடியலுக்கு விடியல் கிடைக்கிறது. ராமனை எண்ணும் தோறும் கோசிக்க முனிவரெல்லாம் ராமனின் பாதத்தூளி பட்டதால் துடித்த மாதின் சரிதத்தை விளக்கும் தண்டகாரண்யுகப்ப தண்டகாரின்னு சொன்னாலே அகலிகை சரித்திரமும் அந்த அகலிகை சரித்திரத்தினுடைய விளைவான பாதத்தூளியின் மகிமையும் தெரிகிறது. எனவே விடியற்காலையிலே பாதற்காலே பட்டய நித்தியம் சர்வதுக்கோபசாந்தி என்று சொல்லுகிறார்கள். விடியில் எதை சொல்ல வேண்டும்? விடிந்தது அகலிகைக்கு வீழ்ந்தது வீழங்காம் சாபம் மாதுகை தூகல்களிலே பவித்திரம் கங்கால் பாவை. ஆகையினாலே அந்த அகல்கை சாபம் போக்கக்கூடிய கதைகளை விஸ்வாமித்ர முனிவர் போன்றவர்களெல்லாம் தினந்தோறும் ஜபிப்பார்கள் என்று சொல்லி அந்த பாதுகை பாதுகையினுடைய துகள் பத்தினியின் பெருமையை பற்றி இங்கே பேசுகிறார்கள். 377 பாசுரம் அடுத்த பாசுரத்திலே இருவடி துகள்களாலே எயில்பெறும் உலகம் எல்லாம் அறுபது நலமெல்லாம் அடியவர் பெறவே அனைவரும் அடிவீழ செய்திடும் மருளேனி அமரனின் காமதேனு அழிப்பல் சளைப்பதில்லை. திருவழி துகளாளிகள் பெறும் உலகெல்லாம் அழுவது நலமெல்லாம் அடியவர் வளம் பெறவே அனைவரும் அறிவீடு செய்திடும் மருளே நீ அமரனின் காமதேனு அழிப்பதில் சளைப்பதில்லை. திருவழி துகள் மீண்டும் மீண்டும் இந்த பகுதி முழுவதும் பூசு புகழ் அனுத்துகள் எம்பெருமானுடைய திருவடி திருவடியை காக்கின்ற பாதுகாட்சி காலனி பாதுகை அதிலே ஒட்டிக் கொண்டிருக்கும் பாத ரேணுகள் அதனுடைய மகிமையை மீண்டும் மீண்டும் பேசி நம்முடைய கருத்து நம்முடைய எண்ணம் நம்முடைய வாய் நம்முடைய நாட்டு அத்தனையும் பவித்திரமாகிறது. திருவடி துகளாலே எழில் பெறும் உலகெல்லாம் அருள்வது நலமல்ல மடியவர் வளம் பெறவே அனைவரும் அடியை செய்திடும் மருளேனி அமரின் காமதேனு அழிப்பதில் சளிப்பதில்லை. காமதேனு கருத்தை கொடுக்கக்கூடியது அல்லவா? அப்படியே இங்கே பாதுகை என்னும் காமதேனுவை கொண்டாடுகிறார் சுவாமி. இந்த
அற்புதமான பாதுகா சகஸ்திரத்திலே நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இதை 32 பகுதிகளாக பிரித்துக் கொண்டு இப்போது நாம் பார்க்கக்கூடிய திருவடி துகள் படலம் 13வது இதை மனோரணியான் மகதோர மகியான் என்று சொல்லக்கூடிய இந்த பாதுகையை மேன்மை படலம் என்று சொல்லி எம்பெருமானுடைய திருவடி ஓங்கி உலகளந்து எப்படி விஸ்வரூபம் எடுத்ததோ அதுபோலவே பாதுகையும் விஸ்வரூபம் எடுத்தது என்று சொல்லி அங்கே மகத்துவத்தை கூறினார், திருநாம பெருமையை கூறினார். பழையமாக வைத்த போதும் பயணம் செய்யும் போதும் பட்டத்திலே அமரும் போதும் உருகூட்டி கொண்ட போதும் மீண்டும் ராமனுடைய திருவடி நிலைகள் திருவடிகளிலே போய் அடைந்த போதும் கவிகளெல்லாம் போற்றி புகழ்ந்த பொழுதும் பள்ளியறையிலே சஞ்சாரம் இல்லாமல் சம்யோகமாக இருந்த பொழுதும் உலா மென்மையான தென்றல் காற்று போல உலா வந்த பொழுதும் மலரிடு படலம் என்று சொல்லி அந்த புஷ்பங்கள் பல அதிகாரிகள் பல்வேறுபட்டவர்களாலே பாதுகைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பொழுதும் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கும் திருவடி துகள் படலம் இதை நாம் மொத்தமாக தொகுத்து கவனித்து பார்த்தோமானால் பாதுகை என்பது விஸ்வமாக எம்பெருமான் எப்படி எங்கு மூலம் கண்ணன் என்று சொல்கிறாரோ அதுபோல பூசாகவும் இருக்கிறது தேசாகவும் இருக்கிறது. இந்த பாதுகையினுடைய பெருமையை எண்ணி எண்ணி வியக்கிறோம். 378வது பாசுரத்திலே பாதுகையே உந்தன் பரவிடும் பதத்தூசு பரமனின் பரிவேட்டை நிகழ்ந்திடும் போதினிலே பாவத்தின் பாதையிலே பயணித்த மனிதர்களின் பாவப்புடுதியினை பரிசுத்தமாக்கிடுமே. பாதுகையே உந்தன் பரவிடும் பதத்தூசு பரமனின் பரிவேட்டை நிகழ்ந்திடும் போதினில் பாவத்தின் பாதையிலே பயணித்த மனிதர்களின் பாவப்புழுதியினை பரிசுத்தமாக்கிடுமே. சஞ்சார காலத்திலே காற்றின் தூசுகள் கலங்கிய மக்களை குழப்பத்தில் நீக்கி சுத்தப்படுத்துகிறது. இரண்டு புழுதிகளை பார்க்கிறோம், ஒன்று பாவப்புழுதி, இன்னொன்று பாதுகையின் புழுதி. பரமனின் பரிவேட்டை நிகழ்ந்திடும் போதினிலே எம்பெருமான் ராஜா இல்லையா, கோவிந்த ராஜா ரங்கராஜா, அவன் தேவராஜா. ராஜாவுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அல்லவா, தேவாதி தேவனை சிந்தனாம் செய்வித்தான் ஆவார் என்று ஆராய்ந்து அருள்வான் அல்லவா, சக்கரவர்த்தி அல்லவா. அவன் பரிவேட்டை நகர்த்துகிறான், வேட்டையாடுகிறான். அப்பொழுது தூசு அதிகமாக பரவுகிறது. பாவத்தின் பாதையிலே பயணித்த மனிதர்களின் பாவப்புழுதியினை பரிசுத்தமத்திடுமே. எம்பெருமான் பரிவேட்டை, மந்திரிகளும் பாவ வேட்டையாக பாவத்தினாலே வேட்டையாடப்படுகிறார். அப்பொழுது புழுதி, அது பாவப்புழுதி, இது சுத்த சத்துவ புழுதி. எனவே அந்த புழுதியை இந்த புழுதி புனிதமாக்குகிறது என்று பேசுகிறார். அதனாலே சஞ்சார காலத்திலே இந்த பரமனின் பரிவேட்டை காலத்திலே பரமனுடைய பாதுகையினுடைய தூசானது மனிதர்களின் பாவக்குழுதினை போக்குகிறது. ஒரு அகலிகையினுடைய பாவை மோசனம் செய்ததை மேலே பார்த்தோம். இங்கே அத்தனை மனிதர்களினுடைய பாவத்தையும் இந்த பாதுகையானது போக்கிவிடும்.
ஆகையினாலே அதை அந்த 378வது பார்க்கிறோம். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தே யாரும் நாதல் நீரத்திரா என்று சொல்கிறார் குரல் குரலிலே. அப்படி மனதில் மாசில்லாமல் இருக்க வேண்டுமானால் தனக்கோம் இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. எனவே அப்படிப்பட்ட பாதுகையின் பெருமையை 378வது பாசுரத்திலே பார்த்தோம். 379வது பாசுரத்திலே இந்த வராக பத்ததி திருவடி துகள் படலத்திலே நான்கைந்தாறு முகங்கள் கொண்டோர் நாளும் புகப்பதிரு நான்கைந்தாறு முகங்கள் கொண்டோர் நாளும் புகப்பதிரு தேன்மே கூறும் பாதுகை தன்னில் தூசி நிறையதுவே தேன்மே கூறும் பாதுகை தன்னில் தூசி நிறையதுவே நான் மறை போக்கும் நன்மைகள் ஊற்றம் நாதல் பாதுகமே நான் மறை போற்றும் நன்மைகள் ஊற்றாம் நாதல் பாதுகமே நாளும் போற்றி நன்மையடைவோம் நரகம் வெகு தூரம் நாளும் போற்றி நன்மையடைவோம் நரகம் வெகு தூரம் நான்கைந்தாறு முகங்கள் கொண்டோர் நாளும் சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை எண்ணினாலும் அழகாக இருக்கிறது. சதுர்முக சண்முக பஞ்சமுக பிரமுக அகில தெய்வ தமோ விமனே வெங்கடேச சோத்திரம் பேசும். நான்கு முகங்கள் ஐந்து முகங்கள் ஆறு முகங்கள் தேவர்களே பல பிரிவுகள் சதுரானனன் பஞ்சானனன் சதானனன் நான்கு முகம் கொண்டவர்கள் ஐந்து முகம் கொண்டவர்கள் ஆறு முகம் கொண்டவர்கள் பிரமனாகவும் சிவனாகவும் ஆறுமுகனாகவும் இருக்கிறார்கள். அவர்களே மிகவும் கொண்டாடுகிறார்களாம். எதை கொண்டாடுகிறார்கள்? தேன்மே கூறும் பாதுகை தன்னின் ஊசி நிறை அதுவே தேன்மே கூறும் பாதுகை தன்னின் தேனே மலரும் திருப்பாதம் திருப்பாதத்திலே தேன் எப்படி வந்தது? திருவவிடேகம் செய்யும் போது தேன் வரும். சாதாரண சமயங்களே பாதங்களிலே தேன் எப்படி இருக்கும் என்றார் அதாவது பசுபதி விதி பூஜ்யா பாத்துமாம் தேவநாதர இந்திரன் என்ன அக்னி என்ன யமன் என்ன வருணன் என்ன வாயு என்ன குபேரன் என்ன ஈசானன் என்ன அஷ்ட வசுக்கள் என்ன துவாச ஆதித்யர்கள் என்ன ஏகா சுத்திரர்கள் என்ன அஸ்வினி தேவதைகள் என்ன இப்படி அத்தனை பேரும் எம்பெருமான் திருவிழியை விழுகிறார்கள். அந்த திருவிழியை விழும்பொழுது அவருடைய திருமுடி குப்பத்திலே உள்ள தேன்கள் எல்லாம் திருப்பாதங்களிலே சிந்துகின்றன. ஆகையினாலே அந்த தேன் பாதுகையிலே படுகிறது. தேன்மே கூறும் பாதுகை தான் தூசி நிறையதுவே அந்த தூசினை ஒழுகிறார்களாம். தொண்டர் அடிப்பொடியாழ்வாரை போல நான் மறை போற்றும் நன்மைகள் ஊற்றாம் நாதல் பாதுகமே வேதங்களெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை கொண்டாடுகிறார். வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபனுடைய சரம பிரபந்தம் சொல்லக்கூடிய திருவாய் மொழியிலே துயரரு சுடரடி தொடு தேதன் மனனே அதுவும் வேதம் தானே தமிழ் வேதம் அல்லவா? நான் மறை போற்றும் நன்மைகள் ஊற்றாம் நாதன் பாதுகமே நாளும் போற்றி நன்மை அடைவோம் நரகம் வெகு தூரம். இப்படி எம்பெருமானை பாடி பாடி எம்பெருமான் திருவடியை போற்றி போற்றி வணங்குவோருக்கு நரகம் அருகிலே இல்லை, அது தூரத்திலே இருக்கிறது. ஆகையினாலே இந்த நான்கு முகம் கொண்டவர்கள் ஐந்து முகம் கொண்டவர்கள் ஆறு முகம் கொண்டவர்கள் எல்லாம் ஏழு முகமாக இல்லாமல் இறங்கு முகமாக மாறி எம்பெருமான் திருவடி தாமரைகள் அடியிலே உள்ள பாதுகையினுடைய அந்த தூசிக்கு கொண்டாடுகிறார்கள், அடிமையாகிறார்கள்.
380வது பாசுரம் இந்த பராக பத்தி திருவடி புகழ் பகுதி முடிகிறது. இறையழியும் என் மனமும் எடுக்கும் தூசிந்தி இனிமையோங்க இறைவனமும் பாதுகையே உன்னால் என்றோ இடம் பெற்றே இன்பமுற்று இழந்து வந்தே. இறையடியும் என் மனமும் எடுக்கண் நீங்க ஒரு அற்புதமான செய்தி சொல்லுகிறார்கள். சிந்தித ஹிருதயம் மதியம் பவதி இறையடியும் என் மனமும் எடுக்கண் நீங்க குழு அலங்கேதே பகவதோபி பதம் கிமுதயம் பதீயம் பவதி யதி நாம பாதுகேன சாத் பகவதோபி பதம் என்று சொல்லுகிறார். ஹிருதயம் மதியம் என்று சொல்லுகிறார். இரையடியும் என் மனமும் இடுக்கள் நீங்க ரஜசல் நோ தூசிந்தி இனிமயோங்க இறைவனவன் பாதுகையே உன்னால் என்றோ இடம் பெற்றே இன்பமுற்று இளங்குமன்றே. எம்பெருமான் திருவழியிலும் ரஜஸ் போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? பாதுகையின் ரஜஸ் தேவை என்கிறார். ரசஸ் என்னும் பூசின்றி இனிமயோங்க. எனவே பல சமயங்களில் மின்சாரத்தின் பயன் பற்றி கூறு என்று மாணவிடத்தில் கேட்டால் அடுக்கிக் கொண்டே போவான். அதைவிட மின்சாரம் இல்லாவிட்டால் என்ன ஆகும் என்று யோசிக்கும் பொழுது இன்னும் அதனுடைய பயன் வேகமாக புரியும். அது மாதிரி பாதுகை இல்லாவிட்டால் என்ன ஆகும் என்று கேட்டுக்கொண்டு பாதுகை இல்லாவிட்டால் திருவழிக்கும் ராஜசகுணம் பெருகிவிடும் என்கிறார். பாதுகை இல்லாவிட்டால் ஜனங்களுடைய ரஜஸ் அதிகமாகிவிடும். எனவே இறையடியும் என் மனமும் இடுக்கண் நீங்க ரஜசென்னும் தூசின்றி இனிமயோங்க இறையடியும் ரஜசென்னும் தூசின்றி இனிமையோங்க என் மனமும் ரகசென்னும் தூசியின்றி இனிமையோங்க இறைவனவனும் பாதுகையே உன்னால் என்றோ இடம் பெற்றே இன்பமுற்று இளங்குமன்றே. இதமாக இந்த உலகத்தில் எல்லோரும் வாழ வேண்டுமானால் பாதுகையின் தூசுதான் மிகச்சிறந்த உபாயம் என்று சொல்லி அற்புதமான திருவடி தொகழ் படலம் பராக பத்தியை அதை கட்டுகிறார் சுவாமி. அற்புதமான பாதுகா சகஸ்திரத்திலே எம்பெருமானுடைய கருணையினாலே அனுபவித்து வருகிறோம். இதிலே அடுத்த நிலையாக நாத படலம் என்பதை பார்க்க இருக்கிறோம். புகழ் பற்றி பார்த்தோம், அடுத்தது நாதத்தை பற்றி ஒளி படலம் என்று பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபூமாய மங்களம் சலஞ்சலும் ஞானச்சிங்கம் சிறுகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.